அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கரணையில் சர்மிளா என்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிரவீன் என்பவர் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி கொடூரமான முறையில் சர்மிளாவின் சகோதரர் தினேஷால் அவருடைய நண்பர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை மிக கொடூரமான முறையில் அமைந்திருந்தது. அவருடைய வெட்டப்பட்ட கொலை செய்யப்பட்ட பிரவீனுடைய புகைப்படத்தை பார்த்தவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த படுகொலை செய்தவர்கள் உயிரை பறிப்பது மட்டும் அவருடைய நோக்கமாக இருக்கவில்லை. எந்த அளவிற்கு ஆத்திரமும் கோபமும் இருந்தால் இவ்வளவு கொடூரமான ஒரு வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் என்பதை அந்த புகைப்படத்தை பார்த்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும். பிப்ரவரி 23ஆம் தேதி பிரவீன் படுகொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் 2 மாதங்கள் கழிவதற்கு முன்னால் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கரனுடைய பிறந்த தினத்தன்று சர்மிளா பிரவீனுடைய நினைவில் அவரை பிரிந்து வாழ முடியாத ஒரு சூழலில் தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொண்டார். பிப்ரவரி 14ஆம் தேதி அவர் தூக்கிட்டு கொண்டார். சில தினங்கள் மருத்துவமனையில் அவர் உயிருக்காக போராடிய நிலைமையில் சில தினங்களுக்கு முன்னால் பரிதாபமான முறையில் சர்மிளாவினுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இப்போது சர்மிளாவினுடைய இந்த மரணமும் பிரவீனுடைய இந்த மரணமும் தமிழகத்தில் ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டு வருகிறது. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக 2 உயிர்கள் பறிக்கப்பட்ட இந்த செய்தி என்பது வெறும் பரபரப்பு செய்தி மட்டுமல்ல, தமிழ் சமூகத்திற்கு முன்னால் ஆழமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த இருவரும் இயல்பாக திருமணம் செய்து கொள்ள முயற்சி எடுத்தவர்கள். 2 பேரும் திருமண வயதை கடந்தவர்கள். 2 பேரும் நல்ல கல்வியை பெற்றவர்கள். பிரவீனை பொறுத்தவரை அவர் படித்தவர் என்பதும் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு இருசக்கர வாகன பழுது நிற்கும் கடையில் அவர் பணி செய்து வருகிறார். சர்மிளா தற்போதும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். இவர்களுக்கிடையே ஒரு காதல் உருவாகிறது. ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். ஒரு சிறந்த மன வாழ்க்கையை தாங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும் என்று அந்த இணையர்கள் முடிவு எடுத்த பிறகுதான் இந்த திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்தை கூட சர்மிளாவினுடைய பெற்றோர்கள் எதிர்த்த காரணத்தினால் பெரியாரி அமைப்புகளின் துணையோடு அவர்கள் ஒரு சுயமரியாதை திருமணமாக இதை நடத்தி கொள்கிறார்கள். திருமணத்துக்கு பிறகு சர்மிளாவினுடைய படிப்பு தடைபடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் வேறு திருமணத்திற்கு பிறகு வேறு கிராமத்தில் குடியிருந்தவர்கள் சர்மிளாவினுடைய படிப்பை அவர் தொடர வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீண்டும் பள்ளிக்கரணைக்கு வருகிறார். வந்த சில தினங்களில் இந்த படுகொலை நடைபெறுகிறது. சர்மிளாவினுடைய குடும்பம் இதனால் பெற்றது என்ன? ஒருபுறம் பிரவீனை படுகொலை செய்ததனுடைய விளைவாக சர்மிளாவினுடைய சகோதரர் தினேஷும் அவனுடைய கூட்டாளிகளும் சிறையில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சர்மிளாவினுடைய பெற்றோர்களையும் இந்த வழக்கில் இணைக்க வேண்டும் என்று சர்மிளா பத்திரிகையாளர் மத்தியில் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தார். இப்போது சர்மிளாவும் இறந்து விட்டார். அந்த குடும்பம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. சாதியானவ படுகொலை செய்த எல்லா குடும்பங்களுமே கொலையாளிகள் மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்டவர்கள் உயிரிழந்து போகிறார்கள். ஆனால் கொலையாளிகள் நீண்ட நாள் சிறையில் இருக்க வேண்டிய ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை போன்ற பல தண்டனைக்கு உள்ளாகி குடும்பமே சிதைந்து போவதை பார்க்கிறோம். கொலை செய்யப்பட்ட குடும்பமும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது. கொலையாளிகள் குடும்பமும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து தோல்வியை சந்திக்கிறது என்று சொன்னால் இந்த கொலைகளினால் வெற்றி பெறப்போவது யார் என்று பார்த்தால் இந்த கொலைகள் சாதிக்காக நடைபெறுகிறது. ஒவ்வொரு கொலைகள் நடைபெறுகிற போதும் சாதி வெறியர்களும் இந்தியாவினுடைய சாதி அமைப்பும் கைதட்டி சிரிப்பதை, கெக்கலி குட்டி சிரிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சாதி வெற்றி பெறுவதற்காக இங்கே இளம் தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பறிகொடுத்த குடும்பமும் கொலையாளிகள் குடும்பமும் மிகப்பெரிய துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஆணவ படுகொலைகள் ஒவ்வொன்றும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆணவ படுகொலைகளிலும் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகளை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள் அல்லது வேறு பல அமைப்புகள் அந்த வழக்குகளை பின்தொடர்ந்து மிக கடுமையான தண்டனைகளை தான் இந்த குற்றவாளிகளுக்கு பெற்றுத்தருகிறது. ஆனால் இவைகள் பாடமாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் இவைகள் கொலையாளிகளுக்கு ஒரு பாடமாக மாறுவதற்கு மாறாக மீண்டும் மீண்டும் ஆணவ படுகொலைகள், சாதி ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிற ஒரு களமாக தமிழகம் மாறி வருவது மிகுந்த கவலையை தருகிறது. இப்படிப்பட்ட கொலைகள் நடந்தவுடன் சமூக வலைதளத்திலே எவ்வாறான செய்திகள் வருகிறது என்று பார்த்தால் ஒருபுறம் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக
இவ்வளவு கொடூரமான கொலையை கண்டித்து இந்த கொலையாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு மனச்சாட்சியோடு ஜனநாயக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பல பதிவுகளை பார்க்கிற அதே நேரத்தில், இதற்கு இணையாக இன்னும் சொல்லப்போனால் இதைவிட அதிகமாக கூட கொலையாளிகளுக்கு ஆதரவாக கொலையை ஆதரித்து அந்த கொலையாளிகளினுடைய உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்கிற முறையில் சாதி வெறியர்களும் சாதி உணர்வாளர்களும் அப்படிப்பட்ட பதிவுகளை பதிவிடுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்போது இது என்ன மனநிலை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த கொலைகளை எப்படி ஆதரிக்கிறார்கள்? இளம் பெண்களும் ஒரு இளைஞனும் படுகொலை செய்யப்படுவதை ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு சாதி அங்கே வெற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் தமிழ் சமூகத்தில் சாதி என்னவாக இருக்கிறது? இப்படிப்பட்ட கொடூரமான பதிவுகளை, கொலைகளை நியாயப்படுத்தக்கூடிய அந்த பதிவுகளை பதிவு செய்யக்கூடியவர்களை குறித்து நம்முடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இவைகளெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய குற்றமா இல்லையா? ஒரு கொலையை நியாயப்படுத்துவது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்வது, மீண்டும் இது போன்ற கொலைகளை நடைபெறுவதை ஊக்கப்படுத்தாதா, இது போன்ற கொலைகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்காதா என்கிற முறையில் இது போன்ற பதிவுகள் செய்பவர்களை குறித்து காவல்துறையும் நம்முடைய அரசு நிர்வாகமும் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது? மிக மோசமான முறையில் இன்னும் சொல்ல போனால் இந்த காதல் திருமணங்கள் எல்லாமே சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்ட அனைவருமே மன ரீதியாக அவர்கள் விரும்பி இந்த காதலை அவர்கள் காதல் திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த கொலையாய் ஆதரிக்கக்கூடிய எல்லோருமே அவர்களுடைய பதிவில் இவர்கள் உடல் இச்சையின் காரணமாக இந்த திருமணத்தை செய்து கொண்டார்கள் என்று அவருடைய காதலை கொச்சைப்படுத்துவது மிக கேவலமான முறையில் வார்த்தைகளால் பதிவிடுவதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மனநிலை குறித்து நடுநிலையாளர்கள் சிந்திக்க வேண்டும், ஜனநாயகவாதிகள் சிந்திக்க வேண்டும். மாநில அரசும் காவல்துறையும் இதுபோன்ற கீழ்த்தரமான பதிவை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கொலை குற்றம் என்று சொன்னால் கொலையை ஆதரிப்பவர்கள் மீண்டும் கொலை செய்ய தூண்டுகிறவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளா இல்லையா? இதுபோன்ற பதிவுகள் லட்சக்கணக்கில் பகிரப்படுவதும் அவைகள் வரவேற்கப்படக்கூடிய ஒரு மனநிலையும் கூட நமக்கு தமிழ் சமூகத்தின் மீது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. எப்படி இந்த பதிவுகள் லட்சக்கணக்கில் பகிரப்படுகிறது, எப்படி இந்த பதிவுகள் வரவேற்கப்படுகிறது என்று சொன்னால் அமைதியான முறையிலே இது போன்ற பதிவுகளை ஆதரிப்பவர்கள் கூட குற்றவாளிகள் என்கிற முறையில் தான் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆணவ படுகொலை, இது ஒரு புறம் இந்த படுகொலையை ஆதரிக்கக்கூடியவருடைய மனநிலையாக இருக்கிறது, மறுபுறத்தில் கொலையாளிகள் அல்லது கொலை செய்யப்பட்டவர்களுடைய குடும்பம் என்னவாக இருக்கிறது? நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல கொலைக்கு முன்பும் பின்பும் ஒரு ஆதரவான ஒரு சமூக சூழல், குறிப்பாக சாதி வெறியாளர்கள், சாதி உணர்வாளர்கள், சாதி அமைப்புகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது வர்ண தர்மத்தை வர்ணாசிரமத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கிறார்கள். எனவே கூட்டான சமூக நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த கொலைகள் நடைபெறுகிறது என்பதில் மாறுபட்ட கருத்தே இருக்க முடியாது. கொலை ஒரு தனிநபரால் செய்யப்பட்டிருக்கலாம், ஒரு குடும்பத்தால் செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு தனிநபரால் கூலிக்கு ஆழமர்த்தி கூலி படையினரால் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் தனிநபராக செய்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய சமூக அழுத்தம் தான் இந்த கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இப்போது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த குற்றங்கள் கூட்டாக நடைபெறுகிறது, ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் தன்னந்தனியாக விடப்படுகிறது. நீதிக்கான போராட்டத்தை அவர்கள் தனித்து நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. காவல்துறையை, வருவாய்த்துறை, நீதித்துறை, எல்லா இடங்களிலும், இன்னும் சொல்லப்போனால் மருத்துவமனையில் அந்த பிரேத பரிசோதனை சான்றிதழை பெறுவது உள்பட அனைத்திலும் அந்த குடும்பம் தட்டு தடுமாறி இருட்டறையில் நடக்கிற ஒரு சூழல் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மிக கடினமான சூழலை எதிர்கொண்டு தட்டு தடுமாறி அவர்கள் இந்த வழக்கை நடத்துகிறார்கள். ஆனால் கொலையாளிகள் மிகப்பெரிய வழக்கறிஞரை வைத்துக் கொள்ள முடிகிறது, ஒரு சமூக ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கிறது. இவர்களுக்கு கிடைக்கிற சமூக ஆதரவில் ஒரு 0.5% கூட கொலை செய்யப்பட்டவருடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. அந்த குடும்பத்தை யார் பாதுகாப்பது? தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள் அல்லது எங்களுக்கு இணையாக பணி செய்து கொண்டிருக்கூடிய பல அமைப்புகள் இப்படி குடும்பங்களை தத்தெடுத்து கொண்டு அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைத்து நீதிக்கான போராட்டத்தை ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அவரோடு இணைந்து நடத்துகிறோம். மருத்துவமனையில் சடலத்தை பெறுவதில் துவங்கி
அங்கே அந்த சடலத்தை நல்லடக்கம் செய்வதில் துவங்கி தொடர்ச்சியாக அந்த வழக்கினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வது, குற்றப்பத்திரிகை சரியான முறையிலே வந்திருக்கிறதா என்று பார்ப்பது, உரிய நேரத்தில் வழக்குகள் விசாரணைக்கு வருகிறதா என்று பார்ப்பது, ஒரு அரசு சிறப்பு வழக்கறிஞர் நியமிப்பதற்காக போராடுவது, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்ட ரீதியான தீர்வுதவிகளை பெற்றுத்தருவதற்காக போராடுவது, வழக்கினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் வழக்கு ஒரு கிடப்பில் போடப்படாமல் அதை விரைவுபடுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்வது, குற்றவாளிகள் பிணையில் வெளிவராமல் தடுப்பது என்று ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களை போன்ற அமைப்புகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு நின்று இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். என்னுடைய கேள்வி எல்லாம், இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது யார் பொறுப்பு? நான் இந்த நேரத்தில் குறிப்பிட வரும்போது அது மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, காவல்துறையினுடைய பொறுப்பு, நீதித்துறையினுடைய பொறுப்பு, வருவாய்த்துறையினுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை அவர்கள் உணர்கிறார்களா? அவர்களை பொறுத்தவரை எல்லா குற்றங்களும் ஒன்றுதான். 10 to 11 குற்றங்களை பார்க்கிற ஒரு தன்மை இருக்கிறது. எனவே தான் கொடூரமான கொலை வழக்குகளில் கூட குற்றவாளிகள் மிகச் சுலபமாக பிணையில் வர முடியும். இப்போது கூட நம்முடைய பள்ளிக்கரணை அந்த பிரவீன் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் பிரவீன் கொல்லப்பட்டிருக்கிறார். பிரவீனுடைய இணையர் சர்மிளா தூக்கு போட்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். ஆனால் கொலையாளிகள் சுதந்திரமாக பிணையிலே வந்திருக்கிறார். இது காவல்துறையினுடைய தோல்வி அல்லவா? 2 முடிவதற்கு முன்னால் அந்த மரணத்தினுடைய கொடூரம் கடக்கவில்லை என்பதுதான் சர்மிளாவுடைய தற்கொலை நமக்கு உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட அதிர்ச்சியில் அந்த குடும்பம் இருக்கிற போது எப்படி அந்த கொலையாளிகளால் பிணையில் வர முடிகிறது என்று சொன்னால், காவல்துறை அங்கே முழுமையாக தோல்வியடைகிறது. பிணையில் வெளிவராமல் தடுப்பதற்கான முயற்சிகளை காவல்துறை மேற்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால், 6 காலம் கொலையாளிகள் சிறையில் இருப்பதற்கான சட்டப்படியான ஏற்பாடுகள் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டப்படியான வாய்ப்புகளை கூட இன்றைக்கு பள்ளிக்கரணை காவல்துறை பயன்படுத்தவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் இந்த வழக்கினுடைய துவக்கத்திலே இப்படி இருந்தால் இந்த வழக்கை எப்படியாக அவர்கள் இறுதி வரை எப்படி நடத்துவார்கள், இந்த கொலையாளிகளுக்கு எப்படி தண்டனையை பெற்றுத்தருவார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக நம் முன்னால் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த சர்மிளாவினுடைய மரணத்தோடு, பிரவீனுடைய மரணத்தோடு, அது ஏதோ மரணம் நேர்ந்து விட்டது, ஒரு 10 செய்தி என்கிற முறையில் கடந்து விடாமல் இந்த கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தருவதும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அரசு தன்னுடைய கடமையாக ஏற்று பாதுகாப்பதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நான் இந்த காணொளியிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல தமிழகத்தினுடைய படைப்பாளிகள், தமிழகத்தினுடைய திரைக்கலைஞர்கள், தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர்கள், இவர்களெல்லாம் இவர்களை சமூகத்தினுடைய மனச்சாட்சியோடு நீங்கள் உரையாடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காலத்தின் கண்ணாடியாக இலக்கியத்துறை இருக்க வேண்டும், திரைப்படத்துறை இருக்க வேண்டும், நாடகத்துறை இருக்க வேண்டும். தமிழ் மக்களினுடைய மனச்சாட்சியை உடுக்கக்கூடிய விதத்தில் இது போன்ற செய்திகள் மக்கள் முகத்திலே எடுத்துச் செல்லப்பட வேண்டும். எங்களை போன்ற அமைப்புகள் ஏராளமான கண்ணீர் விட்ட பல கண்ணீர் கதைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிணவரைகளுக்கு முன்னால் காத்து கிடந்திருக்கிறோம். பல குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய எல்லைகள் ஒரு அளவுக்கானது தான். இலக்கியமும் திரைத்துறையும் இதை மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல முடியும். அதே நேரத்தில் மாநில அரசும் இவைகளை குறித்து இரும்பு கரத்தால் இது போன்ற குற்றவாளிகளை ஒடுக்க வேண்டும். இந்த குற்றவாளிகள் எவரும் பிணையில் வெளிவருவதற்கு முன்னால் வழக்கை விரைந்து நடத்தி குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் சமூகம் இந்த கொலைகள் ஏன் நடைபெறுகிறது என்பதை ஆய்வுக்குட்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கொலைகளினால் யார் இன்றைக்கு லாபம் அடைந்திருக்கிறார்கள், இந்த கொலைகளினால் வெற்றி பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால் எந்த நபர்களும் வெற்றி பெறவில்லை. இந்த கொலையால் வெற்றி பெற்றுவது சாதி மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு ஒரு அறிவியல் சிந்தனையோடு சாதியத்தை தமிழ் மக்கள் அணுக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தமிழ் சமூகத்தை பார்த்து வேண்டுகோளாக முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.